ஹலோ வணக்கம், நான் ரெண்டோட உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் அன்றைக்கி பார்க்குற விஷயம் ஒரு செம்மையான ரேங்க் மேட்ச் தான், வேறு லெவலில் போயிருக்கு. மேட்ச் பாருங்கள், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களும் லைக் பண்ணிட்டு பாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்ச். ஓகே ஓகே பார்க்கலாம். இறங்கியாச்சு, இறங்கிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல கண்ணும் கிடைக்கல. ஸோ சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கோம். ஓ, எம்பி ஃபைட்லாம் கிடச்சிட்ருக்கு, எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளால் ஒருத்தர் நாக்கு இகிரி அடிக்கலான்னு பார்த்தா இகிரி அடிக்க முடியல, சோறு இருக்குது. சரி, அண்ணன் போனால் நோர்த்தன நாக்கு நம்மால் செம்ம அப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா கீழே நம்மளுக்கு கிடைக்கல. சரி ஓகே, ஓசிக்கல் தான் வந்திருக்கோம், பட் வராமல் போயிடுச்சு. நம்மளுக்கு அங்கே உயிர் கொடுத்தாச்சு. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம்னா நான், ஜோக்கர், அப்புறம் இன்னொருத்தர் நோமர்சி அருள் நினைக்கணும், தோர்த்த வந்துட்டான். அப்படி திரும்பி ஓடு, கையில் வேற ஒரு கண்ணு வச்சுருந்தான், அது இருந்தாலும் நம்மளுக்கு கில் கிடச்சிருச்சு. செம்ம, மொதல் பவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மால் அப்பயும் ஜோக்கர் நாக் பண்ணிட்டாங்க, காப்பாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மால் யாரோ ஒருத்தர் செத்துட்ருக்காரு, யாருன்னு தெரில. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என்ன நடக்குதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து அடைச்சி எடுத்து மேலே ஓடியே ஆகணும். மேலே ஓடினா மட்டும்தான் அந்த இடத்துல மூலையில் உட்காந்து மெடிக்கெட் போட முடியும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மெடிக்கெட் போட்டுப்போம். சுற்றி பார்த்தேன், இந்த இடத்துல எவனோ ஷூட் அவுட் கிடச்சி அது வரான் பாருங்கள். பார்த்துட்டேன். ஏய், எங்கடா வைக்கிற ஷாட்டு? ஒரு ஷாட் தான் வந்துச்சு அட்டி. இன்னும் ரெண்டு ஷாட், மூணு ஷாட், ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க போல. அடி செம்மையாக இருந்துச்சு, பட் ஓடிட்டானுங்க. அவனை நேருக்கு நேர் போய்க்கூடாது, இந்த சைடில் போய் அடிக்கணும் அவனுங்களை. அந்த செத்தலியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி அப்படியே ரெண்டே ஜம்பில் அந்த ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாடியும் தாண்டி வந்தாச்சு. புல்லட்லாம் எடுத்தாச்சு, வேஸ்ட் பண்ண புல்லட் இந்த இடத்துல கவர் பண்ணியாச்சு. ஓகே, அது வேஸ்ட் தான் சொல்ல முடியாது. இப்போ வந்து சிக்கவனுங்க பாருங்கள், எலி பொரியல சிக்கிற மாதிரி தான். சொல்லலை, அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான், நான் வந்து உட்காந்துட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரிக்காக வச்சிங்கன்னா எல்லாரையும் முஸ் தள்ளிட்டு போய்ட்டு இருக்கலாம். ட்ரிக்னா, ஒரு எனிமி அவன் யோசிச்சிருக்க மாட்டான் இந்த இடத்துல வந்திருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்துடணும். இப்போ கூட பாருங்கள் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஏ ஆளுங்களாம் இந்த பக்கம் போய் தேட்டிருக்காங்க, நம்மளும் அங்கேயே போனோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கில் கிடைக்காது. ஃபஸ்ட்டு எனக்கு கில்லு தான் முக்கியம், ஓகேவா? ஸோ சுற்றி தான் வரும், சுற்றி வந்தோன்னா அந்த இடத்துல எவனோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது இந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு மேலே நம்ம தான் பாம்பு போகிறான்னு தெரிஞ்சிச்சு. சரி, இந்த சைடில் சுற்றி வரான், அதுக்கு தான் பார்த்தீங்களா இடத்துல ஒருத்தர் இருக்கான், அட்டி சொருகிறான். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஹெட் ஷாட் வீஞ்சு பார்த்தீங்களா, 137. செம்ம, அதுக்கெலாம் ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை நான் போடுறேன். எம்பி ஃபட்டில் ஹெட் ஷாட் ட்ரிக், பட் இங்கே எஸ்எம்ஜி சுத்தமாக கம்மியாக இருக்குது. ஸோ எஸ்எம்ஜி வச்சு இப்போ எதுவும் பண்ண முடியாது. எதனால் புல்லட் இருக்கா? எதுவுமே இல்லை. நீ யாருன்னா எதனா கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். சரி, முதல்ல மெடிக்கிட்ட போடுவோம், போட்டுட்டு அப்புறமா காட்ட வேண்டிய வேலைகளை காட்டி விடலாம். சுற்றி சுற்றி சுற்றுன்னு சுற்றியாச்சு, சுற்றிட்டு அப்புறம் ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். எப்போவுமே கொஞ்சம் ட்ரிக்காக வச்சுங்க. ட்ரிக் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, உங்கள் ஆளுங்க ஒரு இடத்துல போகிறாங்கன்னா அந்த இடத்துல இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் போங்க. எனிமிக்கும் அது தெரியாமல் இருக்கும், தெரியாதுன்னா அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க இந்த இடத்துல அவன் வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உங்ககிட்ட சிக்கி சின்னாபிடமாக ஆயிடுவானுங்க. ஒரு எனிமி ஒடிப்பி ஒளியிறான் அப்படின்னா அவன் டேஞ்சர் பொசிஷனில் தான் இருப்பான். ஒன்று ஹெல்த்து கம்மியாக இருக்கும், இல்லை அவனுக்கு அந்தளவுக்கு ஷார்ட் சரியாக அடிக்க தெரியாது, நம்மளை பார்த்து பயந்து ஓடிருப்பான். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் எனிமையை சம்மாடி வச்சிடலாம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நார்மலாக எல்லோரும் யோசிக்கிறத விட கொஞ்சம் டெக்னிக்கலாக, டெக்னிக்கல்னால் வேறு மாதிரி கொஞ்சம் கிரிக்கத்தனமாக யோசிக்கிறது அப்படி கூட சொல்லிக்கலாம். உங்கள் பாஷில் உங்களுக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சுற்றி சுற்றி வரேன், ஆனால் யாருமே இல்லை, நம்மளால 60 மீட்டர் தூரத்தில் இருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எவனோ பிரணாவ் அப்படின்றவன் ஒரு கில் அடிச்சிருக்கான், போவோம் ஃபேக்ட்ரிக்கு போவோம். இதோட 3 கில் பண்ணியாச்சு, இன்னும் 25 பேர் இருக்கானுங்க. 25 பேரில் இன்னும் 5-6 கில் பண்ணாலும் செம்மையாக போகணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதேமாதிரி பண்ணியிருக்கோம். எத்தனை கில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம். பார்த்துக்கலாம், இந்த ஒருத்தன் வர்றான் கிட்ட போயிலாம் ஆச்சு வலிக்கவாது. அப்படியே தூரத்துலேருந்தே ஷார்ட் விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா செம்மையாக போகும். ஜூம், அவன் ஓடுறான் போட்டுறா, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. தனியாலாம் வந்திருக்கான் போல், நாக் ஆகலை, அதனால தான் அப்படியே செத்து போயிட்டான். ஏற்கனவே ஆள் அடி வாங்கி தான் வந்திருப்பான் பீக்கிலேருந்து. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம அதுங்கட்டையும் தேவையான லூட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வரத்துக்குள்ளே வந்து ஏன்னால் எடுக்க முடியல, இங்கே இருந்து எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அப்பா புகை மூட்டமாக இருக்குது, சுத்தலாம் சுத்தலாம். கண்டென்ட் வேறு சுத்தமாக இல்லை, இன்றைக்கி வீடியோ எடுத்தால் தான் கண்டென்ட் ரெடி பண்ண முடியும். இங்கே ஏதோ கீழ் சவுண்ட் கேட்டுச்சு, வந்தேன் காரணத்தை வச்சுருக்கானுங்க அன்யூஷுவலாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நான் சுற்றி பார்த்தேன், இந்த வீட்டில் தான் இருப்பாங்கடா சொல்லிட்டு, வீட்டு மேலே இருந்தால் எத்தனை பெரிய போட்டிருப்பானுங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். பார்த்தா கீழே தான் இருந்திருக்கேன் போல், காரில் தான் உட்காந்துருந்தான். நான் அதை பாதிக்கல, இது தெரியாமல் போச்சுடா. பட் தேர்ட் லெவல் பேக்கு க்ளோவாலு தெரிக்க விட்டுருக்கானுங்க, செம்ம க்ளோவால். இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது, 4 க்ளோவால், 5 க்ளோவால் இருக்குது, போதும் இது போதும், அது ஒன்று, 6 க்ளோவால் சும்மா தெரிக்க விடுவோம் மேட்சை.
எப்போவுமே எனக்கு ஒரு மேட்ச்சில் போயிட்டோடனே எம்பி ஃபார்ட்டி கிடச்சிட்டு ஒரு நல்ல லாங்கு எம்ஃபோரியோனோ இல்லை ஸ்கேரோ ஏதோ ஒன்று கிடச்சிட்டு இல்லை ஏகே கூட கிடச்சிதோ அதுக்கு தேவையான மசூல்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு க்ளோவால் நிறைய கிடச்சிருச்சுன்னா அந்த மேட்ச் அவ்வளோ சீக்கிரத்தில் என் கைவிட்டு போகவே போகாது. எப்படின்னா கடைசி வரலும் கொண்டு போய் போய் அடிச்சிருவோம். ரொம்ப ரேர் தான் மிஸ் ஆகிறது. ஆனால் அந்த மாதிரி கிடைக்கிறதும் ரொம்ப ரேர். பத்தாவதுக்கு சைலன்ஸரும் ரொம்ப முக்கியமான விஷயம். சைலன்ஸ் இருந்துச்சுன்னா மேட்ச்சை நீங்கள் அசால்ட்டாக முடிப்பீங்க. எனக்கு ஒரு ஸ்குவாடியே ஒரே இடத்துல நீங்கள் முடிக்கலாம். நீங்கள் எங்கே அடிக்கிறீங்கன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு கஷ்டம். எந்த ரீஜன்லேருந்து அடிக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். எந்த ரீஜன்னா இந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறீங்களா இல்லை அந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் இங்கே தான் இருந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிளியராக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ பெரியாக இருந்தாலும் சரி, ஆனால் மசில் இருந்தால் தான் செம்ம டேமேஜ் அதிகமாகும். பட் டேமேஜ் அதிகமாகிற டைமில் சவுண்டும் கேட்கும், சவுண்டு கேட்கும். அது இல்லாமல் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றத ரெட் பாயிண்ட் காமிச்சு கொடுத்துருவோம், அதனால் உங்களை போட்டுருவானுங்க. ஸோ சைலன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், செம்மையாக போவோம். மேட்ச் ஓடலாம் ஓடலாம். நாலு பேர் தான் போட்டிருக்கேன், இன்னும் 14 பேர் தான் இருக்காங்க. அதுவும் நாங்கள் இல்லாமல் இன்னும் 11 பேர் தான் இருக்கானுங்க. ஸோ அது ஒருத்தர் நின்றுக்காகனு சொல்லிட்டு செம்மடி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன் அவன் ஃபஸ்ட் டைமாக எப்படி சொல்கிறது, இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் தெரியாமல் சுட்டுட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது அது வேறு ஏதோ ஒன்று சொல்லிட்டு தெரியாமல் மாங்கு மாங்குன்றது குத்தி கொண்டு இருக்கிறோமே அப்படின்றது அப்புறம் தான் உணர்ந்தேன். எவ்வளோ பெரிய கேக்கு, ஐஸ்கிரீம் ஃபெல்லுடா. ஓகே நோ மெஸ்ஸி ஜோக்கே செம்ம காட்டு கட்டினாரு. அதேமாதிரி இன்னொரு அருள் அவரும் செம்மையாக விளாடினாரு. அப்புறம் இன்னொருத்தரும் வந்தார் அவரும் நல்லா விளாட்னாரு. பட் இந்த மேட்ச்சில் க்ளோஸ் ஆகிட்டார். இன்னும் நிறைய மேட்ச் விளாடணும், செம்மையாக போச்சு அன்றைக்கி. இன்றைக்கி நைட்டும் விளையாடணும், செம்மையாக போடணும். எனக்கு வீக்கெண்ட் வரப்போகுது. வீக்கெண்ட் மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி வரதுனால நிறைய லீவ் வரும். லீவ் டேஸ்க்கு நிறைய கண்டென்ட் தேவை. ஸோ கண்டென்ட் எடுக்கணும். இனிமேல் கடந்த சில வாரங்களாக சரியாக கேம் விளையாடவே இல்லை, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல கேம் விளையாடுறதுக்காக. ஏதோ எப்படி சொல்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்களா கேம் விளையாடாமல். உண்மையாகவே கேம் விளையாடலாம். புரியும் புரியும் புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம் விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இருந்தால் சொல்கிறானுங்க சொல்லட்டும். ஆக்சுவலாக கேம் விளையாடினா எனக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சி கண்டென்ட் இல்லாமல் இப்போ மிஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது இது எது ஐ திங்க் சைலன்சர் யூஸ் பண்ண சொல்லிட்டு. சைலன்சர் இப்போ எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். சைலன்சர் நீங்கள் வச்சுருக்கும் போது நீங்கள் எங்கேருந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட்டுக்கு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்கள் எப்படி நடக்கணும் மட்டும். அங்கே சண்டை நடக்குது பார்த்துட்டேன். ஐயோ க்ளோவால் செம்மையாக போட்டானுங்க. எத்தனை க்ளோவால் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, 4 பேர் இருக்கானுங்க போல அந்த இடத்துல. செம்மையை அடிக்கிறானுங்க. இப்போ நான் எங்கேருந்து அடிக்கிறேன் அவன் கடைசிவரையும் கண்டுபிடிக்கவே இல்லை. அவன் கீழே இருக்கிறவங்கள தான் பார்த்தான், எங்கள் ஆளுங்கள தான் பார்த்தான். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ஈஸியாக கீழே அடிக்க முடியும். அந்த இடத்துல இன்னும் 3 பேரோ 4 பேரோ இருக்கானுங்க. கொஞ்சம் க்ளோவால் இல்லாமல் இருந்தாங்கன்னா செம்மையாக முடிச்சிட்ருப்பேன். பார்க்கலாம். அது ஒருத்தன் ஓடுறான். ஓ ஏ என்னாச்சு, வந்தவொடனே வெளியே விட்டான். சரி அவனை விடக்கூடாது. ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னா அவனை விடக்கூடாது. ஓடி போய் நம்ம போட்டுருணும், இல்லை நம்ம ஆளுங்க ஏறி வந்து போட்டுருவாங்க. முடிச்சிடலாம் செம்ம. அவனை முடிச்சாச்சு, நம்ம ஆள் இன்னொருத்தர் முடிச்சிட்டார் போல. இவ்வளோ க்ளோவால் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஒரு செகண்டுக்கு முன்னாடி போட்டால் அந்த க்ளோவால் எல்லாம் எங்களுக்கு வச்சிருக்கோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கிட்ட 6 க்ளோவால் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு தேவையானது ARM புல்லட் மட்டும்தான். ஓடுவோம். 6 கில் பண்ணியாச்சு, இன்னும் 7 பேர் இருக்காங்க. நாங்கள் இல்லாமல் இன்னும் 3 பேர் தான் இருப்பாங்க போல். அங்கேருந்து ஒருத்தர் சுட ஆரம்பிச்சிட்டான். சுடட்டும் பார்க்கலாம். செம்மடி அடி அடின்னு அடிச்சிட்டேன், போல போலன்னு பொழுந்துட்டேன். வேறு லெவலில் போயிட்டுருக்கு. போட்டோம் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சுட்டு வரேன் முடிச்சுட்டு வரேன். ஐயோ ஐயோ, இந்த டைமில் தான் கால் வரணுமா? சத்தியமாக கால் வந்துருச்சு, அதனால தான் அட்டன் பண்ண முடியல. இல்லை நான் வீடியோ பேசிகிட்ருக்கேன், அதனால தான் கால் அட்டன் பண்ண முடியல. இதுதான் ப்ரூஃபு. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 5:25 ஞாபகம் இருக்கட்டும். ஓகே ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். வீடியோலேயே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ப்ரூஃப் சொல்லியாச்சு. கால் அட்டன் பண்ண முடியாதுக்கு ரீசன் இதுதான். ஓகே ஓகே ஓகே, ஓடிட்டுருக்கேன் ஓடிட்டுருக்கேன். அங்கே ஒரு ஏர்ட்ராப் இருந்திருக்கு. மேபி அந்த ஏர்ட்ராப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் 5 பேர் தான். 5 பேர்னால் நாங்கள் இல்லாமல் இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. நான் இந்த சைடில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வரேன். பொதுவாக நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்திருப்பேன். எனக்கா ஒரு கவர் இல்லாத ஒரு பிளேஸ் விட கவராக இருக்கிற பிளேஸில் இருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். படிக்கட்டில் ஸ்டெப்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் லேண்ட்மைன் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ளே போய் உட்காந்துருக்கீங்கன்னா யாராலையும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி மேலே வரவங்களும் நீங்கள் அந்த படிக்கட்டிலே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே இருப்பாங்க நான் நினச்சேன். பட் உள்ளே எல்லாம் அவனுக்கு சேஃப் மூவ் பண்ணி கீழே போயிட்டானுங்க போல். கீழே நம்ம ஆள் ஒருத்தரை போட்டாங்க. இப்போ போடுவாங்க போகிறேங்க யாரோ நம்ம ஆள்.
ஜோக்கரே அறுபத்து ஜோக்கரோ அருள் போட்டு முடிப்பாங்க. முடித்த உடனே அப்புறம் தான் சொல்லுவாங்க, ப்ரோ கீழே இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த சைடில் வந்து இங்கே எங்கன்னா இருக்கானுங்களோ இந்த மூலையில் இந்த கார்னரில் உட்காந்து போனீங்க, இல்லை ஷூட் அவுட் நடக்க ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ளே இருக்கான். ஆனால் டார்கெட் வச்சு அதுக்காட்டி பார்த்தனா செத்து போய் மிளாந்து கீழே விழறான். எங்கடா இருக்கான் ஒருத்தன் பக்கத்தில் தான் இருக்குன்னு பார்த்து பார்த்துட்டேன். கில்லு கிடையாது போயிடுமோ நினச்சேன், பட் கில்லு வந்துருச்சு நமக்கு தான். ஸோ ஏழு கில்லு ஓசிக்கல் கணக்கு தான், பட் கில்லு நம்பி வந்துருச்சுல, அது அவ்வளோ சந்தோஷம். ஏழு கில்லு வச்சு பயோ ஆச்சு இந்த மேட்ச். இப்போலாம் செம்மையாக போயிட்டுருக்கு, இந்த சீசன் வேறு லெவலில் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு லெவன்த்து சீசனும் பார்க்கலாம். கில் ரேட்லாம் சும்மா செவனில் போயிட்டுருக்கு, அப்படியே டாப் இயரில் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு மேட்ச் நல்லா செம்மையாக போயிட்டுருக்கு, பார்க்கலாம். இதே நிலமாக மேட்ச் முடிகிறப்போ இருக்கா, அதாவது இந்த சீசன் முடிகிறப்போ இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்ச் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.